உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. வங்கதேசத்தில் நிலவி வரும் வன்முறை சூழல் குறித்து பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு அவசர ஆலோசனை நடத்தினார். வங்கதேசத்தில் ஏற்பட்ட பெரும் வன்முறைக்கு பிறகு அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் மேற்குவங்க எல்லை வழியாக தனி ராணுவ விமானம் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள விமானப்படை தளத்திற்கு வந்தார் என்று கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் நாடாளுமன்றம், பிரதமர் இல்லம், பிரதமர் அலுவலகம், ஆளும் கட்சிக்கு ஆதரவான தொலைக்காட்சி அலுவலகங்கள் மற்றும் வங்கதேச அரசியல் கட்சியின் தலைவர்கள் உள்ளிட்டவை வன்முறையாளர்களால் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் அவரது இல்லத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை செயலர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வங்கதேசத்தின் சூழல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதோடு இந்திய வங்கதேசம் இடையிலான எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதற்கிடையே வங்கதேச தலைநகர் டாக்கா நிலவரம் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலிடம் ஷேக் ஹசீனா பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.